ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இணையத்தில் நாங்க தான் நம்பர் ஒன் அப்படிங்கறத நிரூபித்து திமுகவை தெரித்து ஓட வைத்திருக்கு நம் தமிழர் கட்சியின் ஐடி விங். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கள அரசியல்ல எப்படியோ, ஆனா இணைய அரசியல்ல கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கோலோச்சி நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியின் அசுர இணைய வளர்ச்சிக்கு பிறகுதான் இங்க உள்ள பிரதான கட்சிகளை தங்களுக்கும் ஒரு இணைய அணியை கட்டி அமைக்கணும் அப்படின்ட்டு அதற்காக 100 கோடிகளை செலவிட்டோம். எந்த ஒரு ட்ரெண்டிங்லயும் நாம் தமிழர் கட்சியை முந்த முடியாம தொத்து போயிட்டே இருக்கிறாங்க. முக்கியமா திமுக நாம் தமிழர் கட்சி கிட்ட இணையம் அப்படின்னு வந்துட்டா பெரும் தோல்வியை தான் தள்ளிட்டு இருக்கு. இந்த சூழல தான் கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திமுக மூர்க்கத்தனமான ஒரு அரசியலை செய்யும் பொழுது இணைய போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பெரிய அளவுல இல்ல. ஆனா நேற்றைய தினம் இதை தொடங்கி வைக்கும் விதமாக ஆளுநர் டிடி தமிழ் நிகழ்ச்சியில பாடிய தமிழ் தாய் வாழ்த்து பாடல்ல திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற அந்த வரியை விட்டுட்டு பாடிட்டாரு அப்படின்ட்டு அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரிய பிரச்சனையாக மாற்றியிருந்தாரு. அதுக்கு ஆளுநரும் பதிலடியை கொடுத்திருந்தாரு. இந்த சூழல்ல தான் திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக மட்டும் திமுகவின் இணைய அணியினர் மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா பதிலுக்கு நாம் தமிழர் கட்சியினர் இங்க யாரும் திராவிட நல் திருநாடு எல்லாம் கிடையாது, இது தமிழர் நல் திருநாடு அப்படிங்கிற ரேஞ்சில மிகப்பெரிய அளவு ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கி இருந்தாங்க. இது நேற்றைய தினமே நாம் தமிழர் கட்சியின் அசுர ஐடி விங் பலத்தால் மிகப்பெரிய அளவு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. இன்று காலை இது நாம் தமிழர் கட்சி 50,000 ட்வீட்டுக்கும் அதிகமா கிட்டத்தட்ட 60,000 ட்வீட்டை நெருங்கும் வகையில நம்பர் ஒன்ல ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. திராவிட நாள் திருநாடு அப்படிங்கிறது வெறும் 17,000 ட்வீட்டோட நாம் தமிழர் கட்சி போட்ட ட்வீட்ல 1/3 ட்வீட் கூட வராம தீக்கி திணறிட்டு இருக்கு. சோ இணையம்னு வந்துட்டா அங்க சூப்பர் ஸ்டார் நாங்க தான், நம்பர் ஒன் நாங்க தான் அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வர்றாங்க. சோ நாம் தமிழர் கட்சியின் அந்த ஐடி விங் பலத்தோடு ஒப்பிடும் பொழுது திமுகவின் ஐடி விங் அப்படிங்கிறது யானை பக்கத்துல இருக்கக்கூடிய எலி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இது இந்திய அளவுல நேற்று ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிய நிலையில நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது தமிழர் நல் திருநாடும் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாடலையும் ஏற்றி ஒழிக்க விட்ட நிலையில இப்போ இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையில அவர்கள் கோலோச்சுவது அப்படிங்கிறது உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய செய்திதான். நன்றி, வணக்கம்.